Subscribe to Seswag. Hi viewers, welcome to Seswag YouTube channel. This is Vinu. In the video, we will see how to do this. We will see how to do skin care and hair care. Pathi கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க வந்துட்டு ஹேர்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. அதுலேயே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிம்பிளாக வீட்லேயே நம்ம என்ன ரெமெடி பண்ணிக்கலான்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம எதை ட்ரீட் பண்ணாலும் அதுக்கு வந்து இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நம்ம பண்ணும்பொழுது தான் அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ ஹேர் கேருக்கு வந்துட்டு நம்ம இன்டர்னலாக என்ன பண்ணலாம் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்னலாக என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்டர்னலாக நம்ம பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் குடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. சப்ஜா சீட்ஸ் எடுத்து 10 minutes ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஊற வச்ச முந்திரியும் அண்ட் தென் வால்நட் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 ml மில்க், டேட்ஸில் வந்துட்டு அந்த சீட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டேட்ஸையும் போட்டுருங்க. நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஷேக் மாதிரி வந்துடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த சப்ஜா சீட்ஸ், அது வந்துட்டு ஒரு 3 scoops நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் நல்லாவே குடிக்கலாம். ஸோ அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் இதில் கிடைக்குது. ஸோ இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்பொழுது. அண்ட் தென் உங்களோட ஹேரை வந்து நல்லா திக்கன் பண்ணும். அண்ட் தென் உங்களுக்கு சாஃப்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்ல நரிஷ்மெண்ட்டும் கிடைக்கும் ஹேரில். ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னாலும் இதில் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், பூண்டு, பெப்பர் இது மூணும் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிடுங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சம் போடுங்க. பெப்பர் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த தென் பூண்டு 2 spoons போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆயிலை வந்துட்டு ரெகுலராக தலையில் 45 minutes அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி குளிக்கும்பொழுது ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் ரொம்ப நரிஷ்டாகவும் இருக்கும் ஹேரு. அதில் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு, சீக்கிரம் கோல்டு பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா வாரத்தில் அட்லீஸ்ட் 2 times ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 to 15 minutes மட்டும் தலையில் வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு கோல்டு எதுவும் இல்லாமல் சேஃபாக நீங்கள் வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்கள் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் பேக் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா பவுடர், ஹைபிஸ்கஸ் பவுடர், அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில். இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீமி கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 minutes நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு தென் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹேர் வந்துட்டு ரொம்ப கண்டிஷன்டாக, சில்கியாக, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஹேர் வந்துட்டு ரொம்ப நரிஷ்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரெகுலராக எப்பப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் பண்ணலாம். இது ஒரு 3 weeks நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ் தேவைப்படுதுன்னா சேஸ்வாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு ரெடியாகிற பெண்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பாடி பாலிஷிங். ஸோ இதை வீட்லேயே எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலான்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்.